கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு அருகே சாலை நடுவில் ஆழ்குழாய் கிணறு அமைத்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையால்மூடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு கணபதி கல் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வாழ்வாதாரமின்றி அன்றாடம் காய்ச்சிகளாகவே பலர் உள்ள இப்பகுதியில் குடிநீர் வசதி இல்லாமல் உள்ளது. இந்நிலையில் கடையால்மூடு பேரூராட்சி குடிநீருக்காக சாலையின் நடுவில் ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சாலை என்று கூட தெரியாமல் ஆழ்துளை கிணறு அமைக்கும் முட்டாள்தனமான செயலில் பேரூராட்சி நிர்வாகம் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேரூராட்சி தலைவர் ஜூலியட், கவுன்சிலர் உஷாகுமார், ஒப்பந்ததார ஜெயசிங் உள்ளிட்டோரும் இப்பகுதியில் வசித்து வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் ஆச்சரியம் அளிப்பதாக கூறி கிராம மக்கள் கண்டனம் தெரிவித்தனர்.